हेलो व्यूवर्स, वेलकम टू अवर न्यू स्टूडियो। என்னடா இந்த பேக்ரவுண்ட் சும்மா செம்மையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஏஆர்எஸ்எம் டெக் சேனலோட புது அப்கிரேடு. இந்த பேக்ரவுண்டு செட்டப்பு, அதுக்கப்புறம் இந்த லைட்னிங் செட்டப்பு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் பாருங்கள். ஒரு சவுண்ட் பாக்ஸு, இங்கே ஒரு சவுண்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிங் லைட்டு, இங்கே ஒரு ரிங் லைட். நம்ம ஸ்டூடியோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு மாற்றிடும்ல. ஸோ அதனால் ஹலோ வியூவர்ஸ், ஹலோ எவ்ரி ஒன், ஹை காய்ஸ், அதெல்லாம் இல்லாமல் இதுக்கப்புறத்துலேருந்து வணக்கம் நண்பா. இன்றைக்கான விடுவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் லாக்கை பற்றி. ஸோ இந்த ஃபேஸ் லாக்னால் என்ன? சின்னப்ப என்னை கேட்டால் கூட சொல்லுவான். ஸோ இந்த ஃபேஸ் லாக் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு மொபைல்ஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் இது என்ன ஃபோன்? மைக்ரோமேக்ஸு. இது ஓல்டு மாடல் ஃபோன். இதில் கூட நான் ஃபேஸ் லாக் எனேபிள் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருங்க, சொல்கிறேன். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. பேக் வந்துட்டு யூடியூப் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிவிட்டு என்ன தரமாக சர்ச் பண்ணுறீங்க, ஹவு டு எனேபிள் ஃபேஸ் லாக் வித்தவுட் எனி ஆப் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் எப்படி வேணால் போடுங்க. நிறைய வீடியோஸ் வரும், அதில் எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த லிங்க் ஓப்பன் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணு, கூகுளில் சர்ச் பாரில் டைப் பண்ணு, அங்கே இங்கே போயிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணால் நிறைய பேட்டரி பேக்ரவுண்டில் ட்ரெயின் ஆகும், நிறைய யூசேஜ் ஆகும், ஃபோனில் கூட ஸ்டோரேஜ் கம்மியாகிடும். ஸோ அதனால் நாம் இன்றைக்கி ஒரு ஆப் கூட இன்ஸ்டால் பண்ணாமல் வித்தவுட் எனி ரூட், அதில் போ இதில் போ அதெல்லாம் இல்லை, வெறும் ஒரே ஸ்டெப்ஸ் தான். அதுவும் நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே இருக்குது அந்த ஆப்ஷன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஸ்டெப்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் ஃபோனை எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அபவுட் டிவைஸில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் சிஸ்டம் அப்டேட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனோட சிஸ்டம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய அப்டேட்டில் தான் இருக்குது, ஸோ அதனால் நான் பேக் வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டியில் டேப் பண்ணிவிட்டு இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வந்தால் இங்கே லாஸ்ட்லேருந்து தேர்டு ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ்னு இருக்கும், அங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்மார்ட் கூகுள்னு இருக்குல்ல, அங்கே வந்து ஸ்மார்ட் லாக் கூகுள், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸோ ஒரு நிமிஷம் நான் வந்து இங்கே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஓனர் இன்ஃபோ, சிம் கார்டு லாக்கு, அதுதான் இருக்குது. நல்லா பாருங்கள், இப்போ இந்த ஆப்ஷன் ஸ்மார்ட் லாக்கு அப்படின்னா இல்லை. ஸோ நான் இப்போ வந்து எனேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்மார்ட் லாக்னு ஆப்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டிருக்கேன், அதை வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். கண்டினியூ கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு கீப் திஸ் மைண்ட்ஸ் இன் மைண்டு, உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயந்தான், தெரியாமல் எல்லோரும் இல்லை. ஸோ ஃபேஸ் மேட்சிங் இஸ் லெஸ் செக்யூர் தென் அ பேட்டர்ன் பின் ஆர் பாஸ்வேர்டு. சம்மன் ஹூஸ் லைக்ஸ் டு கோட் அன்லாக் யுவர் ஃபோன். உங்கள் மாதிரி யாருனா இருந்தால் இந்த ஃபோனை வந்து ஈஸியாக அன்லாக் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டப், செட்டப்பில் வந்து ஃபைன் இண்டோர் ஸ்பாட்டு, நாட் டூ பிரைட் ஆர் டூ டிம், ரொம்ப டிம் கூட இருக்கக்கூடாது, ரொம்ப கூட பிரைட்னஸ் இருக்கக்கூடாது. ஹோல் த ஃபோன் அட் ஐ லெவல், உங்கள் ஃபோனை ஐ லெவலில் வந்து பிடிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணோம். எஸ் டிக்குன்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இயர் ஃபோன் அன்லாக் ஆஸ் சூன் ஆஸ் ரெக்கக்னைஸ் யூ. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரிமூவ் ஃபேஸ் மேட்சிங்கு, ரிமூவ் ட்ரஸ்டட் ஃபேஸ், இந்த வந்து நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இப்போது உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பண்ணிடுறேன். இப்போது எனேபிள் வந்துச்சா இல்லைன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆர் பண்ண இங்கே பாருங்கள், ஃபேஸ் லாக் எஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. எஸ் திருப்பி ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 5 செகண்ட்ஸு, அவ்வளோதான். 5 செகண்ட்ஸ் கூட இல்லை, 3 செகண்ட்ஸு. திருப்பி ஆஃப் பண்ணுறேன், திருப்பி ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபேஸ் டிடெக்ட் பண்ணது, அன்லாக், அவ்வளோதான்.
அவ்வளோதான் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். வித்தவுட் எனி ஆப் எந்த வித ரூட்டும் இல்லை. அவ்வளோ நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே இருக்குது. நம்ம சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். யார் யாருக்கு இந்த செட்டிங்ஸ் பற்றி தெரியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தான் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியட்டும். உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் மட்டும்தான் எனக்கு உற்சாகப்பட்டு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லுது. அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள், இந்த பேக்ரவுண்டு இந்த லைட்னிங் செட்டப்லாம் கரெக்டாக இருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் அக்கௌண்ட்டை க்ரியேட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் வந்து 100% ஃப்ரீ தான். டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு நெட் ஆஃப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணி பாருங்கள். ஸோ சி ஒன் தி நெக்ஸ்ட் வீடியோ.